Hi, welcome to Gooms in Ilam. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது தால் ஃப்ரை. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருளாம் தேவைன்னு பார்த்துருவோம். துவரம் பருப்பு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசூர் தால் அது 50 கிராம். இது நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், இல்லை நீங்கள் அரிசி கடையிலலாம் போய் மசூர் தால்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது 50 கிராம். அப்புறம் பாசிப்பருப்பு அது 50 கிராம். மூணுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் துருவின இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 கீரி வச்சுருக்கிறேன், அப்புறம் 1/2 லெமன், பெருங்காயத்தூள், உப்பு, எண்ணெய். இப்போ 3 பருப்பையும் ஒன்றா ஒரே பாத்திரத்தில் போட்டு கழுவி வச்சுருவோம். நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன், அதனால் நான் குக்கர்லேயே மொத்தமாக போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிடலாம். பருப்பை நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதாவது 1 பங்கு பருப்புக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிப்போம். ஒரு 5 விசில் விட்டுடலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, நம்ம இப்போ இதை மசிச்சு விட்டுருவோம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிப்போம். நல்லா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுருவோம். இப்போ பருப்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வறுப்பட்டுருச்சு. இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிடுவோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ அந்த பக்கம் பருப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிடுவோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். வச்சு அந்த பக்கம் கடுகு தாளிச்சிடலாம். அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய். நீங்கள் நான் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட 1 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணோடனே அந்த துரி வச்சுருக்க இஞ்சியும் ஆட் பண்ணிடுங்க. நான் இஞ்சி ஆட் பண்ண மறந்துட்டேன், ஸோ நான் லாஸ்ட்டாக தான் நான் வந்து ஆட் பண்ணேன். நம்ம ஏன் வெங்காயத்தை தனியாக வறுத்து போடுறோன்னா, நம்ம கடுகு ஜீரகம் கூட போட்டு வறுக்கிறப்போ வெங்காயம் நல்லா செவந்து வறுபட்டு வர்றதுக்குள்ளே ஜீரகம் வந்து ரொம்ப ஓவராக வறுபட்டுரும், ஸோ அது நல்லா இருக்காது. அதனால தான் தனித்தனியாக வறுத்து போடுறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து நீங்கள் வந்து தாளிக்கிறது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாளிச்சு விடுங்க. நீங்கள் பருப்பு ஃபஸ்ட்டே வேக வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் தாளிக்கிறது மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தாளிச்சு விட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் இந்த இஞ்சியோட வாசனெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அந்த பக்கம் பருப்பில் கொட்டிடலாம். அந்த பக்கம் பருப்பில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தால் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். தண்ணி தேவைப்படுச்சுன்னா கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பருப்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாம்பார் மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்.
ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டே இஞ்சி போட மறந்துட்டதுனால நான் லாஸ்ட்டாக தான் இஞ்சி தாளித்து போட்டினேன். நீங்கள் பச்சை மிளகா போட்டோன்னே இஞ்சியும் அது கூட ஒன்றா சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஹாஃப் லெமனோட ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட தால் ஃப்ரை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சூடாக சாதத்தில் நெய் போட்டு தால் ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாஞ்சையில் சூப்பராக இருக்கும். தொட்டுக்க வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் அப்பளம் சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் வந்து சிப்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அதுவும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் வெள்ளை சாதத்துக்கு மட்டும்தான் இல்லை, நீங்கள் ஜீரா ரைஸ்க்கும் தொட்டுக்கடை வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கடை சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வந்திருக்கும். பாய்.